தொடர்ந்து நெல்லையில் இருக்கும் செய்தியாளர் சிவமணியிடம் பேசலாம். சிவமணி, நெல்லையில விவரம் என்ன? அங்கு இறைச்சிகளின் விலை எந்த அளவுக்கு இருக்கிறது? நிச்சயமாக லாவண்யா, தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடிக்கக்கூடிய நிலையில மதியம் அவர்கள் இறைச்சிகளை சாப்பிடக்கூடிய இறைச்சிகளை சாப்பிடுவதற்காக மாட்டிறைச்சி, ஆட்டு இறைச்சி மற்றும் கோழி இறைச்சியை வாங்குவதற்காக காலையிலேயே மக்களின் கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக காணப்படுகிறது. தற்போது நம்ம திருநெல்வேலி தாளைத்து பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மாட்டிறைச்சி இந்த பகுதியில் முழுவதுமாக கடைகள் இருக்கக்கூடிய இந்த கடைகளில் மக்கள் ஏராளமானவர்கள் வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்போது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கோழி இறைச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வழக்கமான விலையிலேயே விற்கப்படுகிறது. விலை உயர்வு அப்படிங்கிறது எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலை தான் காணப்படுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் பார்த்தோம்னா, ஆட்டு இறைச்சி கிலோ 800 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆட்டு இறைச்சி காலையிலேயே ஏராளமான ஆடுகள் வெட்டப்பட்டு இங்கே தொங்கோடப்பட்டிருக்கிறது. மக்கள் ஆர்வமாக நின்று வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அருகிலேயே கோழி இறைச்சி கடையும் மாட்டு இறைச்சி கடையும் இருக்கிறது. அந்த இறைச்சி கடைகளிலும் மக்கள் ஆர்வமாக வாங்கி செல்கிறார்கள். கோழி இறைச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதனையும் மக்கள் ஆர்வமாக வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது கோழி இறைச்சியின் விலை இந்த கடையில விற்பனை அப்படிங்கறது குறித்து அந்த கடையினுடைய விற்பனையாளர் கேட்போம். சொல்லுங்க சார், என்ன விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கீங்க? 200 ரூபாய் போயிட்டு இருக்கு. வந்து மிக நீண்ட வரிசையில் காத்திருந்த அந்த பகுதி முழுவதுமாக காத்திருந்து கோழி இறைச்சியை வாங்கி செல்கிறார்கள். கோழி இறைச்சி மட்டுமல்லாது ஆட்டிறைச்சி, மாட்டு இறைச்சியும் விற்பனை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தீபாவளி பண்டிகையை பொறுத்த வரைக்கும் இனிப்புகள், பட்டாசுகள் இருந்தாலும் கூட இறைச்சி விற்பனை அப்படிங்கிறது களைகட்டி இருக்கிறது. வழக்கமாக தீபாவளி பண்டிகையின் போது இறைச்சி விற்பனை அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நிலை, அனைத்து தரப்பினர், அனைத்து மதத்தினரும் இறைச்சி வாங்குவதற்காக குவிந்திருக்கிறார்கள். தற்போது இங்கு வாங்க வந்திருக்க நபர்கிட்ட கேட்போம், எப்படி இருக்கு சார் மக்கள் கூட்டம், எப்படி இருக்கு தீபாவளி பண்டிகை கொண்டாட்டங்கள், எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? நல்லா ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் ஊர் நாஞ்சங்குளம், இந்த தீபாவளியை வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடுறதுக்கு வேண்டி நாங்கள் வந்து தாளையத்தில் வந்து இறைச்சி எடுக்க வந்திருக்கிறோம். எல்லா மக்களுமே இந்த பார்த்தீங்கன்னா, நீங்களே லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாருமே நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. எல்லாருமே இறைச்சி எடுத்து குழந்தைங்களோட சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்கிறத தெய்வத்துக்கு நம்ம நன்றி தெரிவித்துக்கிறோம். நிச்சயமாக, அதாவது தீபாவளி பண்டிகையினுடைய சிறப்பான நாளில் இறைச்சிகளோடு சமைத்து சாப்பிடுவதற்கு, எங்கள் குடும்பத்தோடு சாப்பிடுவதற்கான நல்ல நாளாக பார்க்கிறோம். எனவே இறைச்சியாக வந்திருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார். இந்த பகுதி முழுவதுமாக மக்களின் கூட்டம் நிரம்பி காணப்படுகிறது. ஏராளமானவர்கள் இறைச்சிகளை வாங்கி செல்கிறார்கள். லாவண்யா, தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடி வரும் மக்கள் இறைச்சியை வாங்கி உண்டு மகிழவும் ஆர்வம் காட்டி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களுக்கு நன்றி கருணாகரன் மற்றும் சிவமணி.